எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி நாம் மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் சீரீஸில் எபிசோட் 27 இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட், FCL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் சூஸ் பண்ணுன்றதை சார்ட்டில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நேயர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினமும் டெய்லி நல்ல வீடியோஸ்லாம் வரும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, இந்த ஃபைனோடெக்ஸ் நம்ம ஏன் சூஸ் பண்ணுன்றதை சார்ட்டில் போய் பார்க்கலாம். FCL ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் டே சார்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதோட வீக்லியில் போடுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இது ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த ஸ்டாக்கு. இதுதான் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். சமீபத்தில் அது ஃபெப்ரவரி 1st வீக்கில் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலுக்கு போயிட்டு திரும்பவும் கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணுறது, இப்போ டே சார்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கேப்அப் ஆகி ஒரு இங்கே வந்து வியாழக்கிழமை வந்து அப் ட்ரெண்ட் காட்டிச்சு, வெள்ளிக்கிழமை ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் விழுந்து இந்த சப்போர்ட் லெவல் இருக்குன்னு சொன்னிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னு சொன்னிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இப்போ இது என்ன நடக்கும், அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். வால்யூமும் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் நல்ல வால்யூம் தான். இங்கே பாருங்கள், சூப்பரான வால்யூம் தான் தொடர்ந்து 2 நாள். அதனால் இந்த வகையில் வால்யூமும் நல்லா தான் இருக்குது, ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் அட் த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு அது மண்டேக்கு அப்புறம் அடுத்த வாரத்தில் இது ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த 3 லெவல் வந்து நம்ம டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, லெட் சப்போஸ் இது வந்து இது ஒட்டி இருக்கிறதுனால இதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இது வந்து இந்த ட்ரையாங்கிள், இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது ட்ரெண்டு, இது ஒரு முக்கோண வடிவில் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேனே, இப்படி பாருங்கள். இதான் சொன்ன இந்த முக்கோண வடிவுக்குள்ளே இது தடுமாறி இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இங்கேருந்து இப்படி போகுதுங்களா, இப்படி இப்படி தடுமாறி வந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வரும்னு சொல்கிறோம். பட் ஈவன் தோ இதுக்கு இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது, இன்னொரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா இங்கே மேலே போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதனால் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஜோன் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பை ஜோன் காத்துட்டு இருக்குது. இப்படி வச்சுக்கலாம் உங்களுடைய ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த லெவல். சரிங்களா, இப்போ இங்கே இருக்கும், மண்டே இங்கே வந்து கேண்டில் விடும். ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே பை ஜோன் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது வந்து பெரிய லெவலாக தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 389லேருந்து 349, இந்த 40 ரூபா ரேஞ்ச் வந்து பெரிய லெவலாக இருக்கும். ஏன்னா ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால மேலே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த இந்த லெவலுக்குள்ளே எங்கே வந்தாலுமே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை ஜோன் தான். இங்கே பிடிச்சி போட்டுக்கலாம். என்றைக்கு இந்த லெவல் 388, 389 இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, உங்களுக்கு இந்த 3 டார்கெட்டை வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். 411, 432, 459. சரிங்களா, இதுதான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோடைய நிலைமை. இதனோட ப்ரைஸ் லெவல்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பை ஜோன் நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே 349 to 389, 40 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 10-12%, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளே தடுமாறும் கொஞ்ச நாள், அப்படி தடுமாறும் பட்சத்தில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கே பை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த 389 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த ஒட்டி எங்கே வேணால் வாங்கலாம். அப்படி வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு 411, 432, 459 இந்த 3 டார்கெட் லெவல் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோடய பார்வையில் நான் கொடுக்குற ப்ரைஸ் லெவல்ஸ். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. இது ஸ்ட்ராங்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதனால் உங்களோட அனாலிசிஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இது வந்து யாரையும் கம்பல் பண்ணுற வீடியோ கிடையாது. ஸோ தெளிவான சிந்தனையோடு நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நான் இன்னொரு வீடியோவோட, இன்னொரு ஸ்டாக்கோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.